நாங்கள் துணிஞ்சு நின்று சீன தேசத்தை எதிர்க்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அந்த முடிவை இந்திய தேசம் எடுக்குமா? ஐயா மோடி அவர்கள் ஆண்மையோடு எடுப்பாரா? இதைத்தான் ஐயா வடிவேலு படம் போட்டு காமிச்சிட்டு போயிருக்காரு நம்மள்கிட்ட. ஐயா வடிவேலிட்ட போய் கடன் கேட்க போகும்போது வெளியே போடான் நாயே அப்படின்னு சொன்னா நான் பின்னாடியே வந்துடுவேன் தெய்வமே அப்படிங்கிற மாதிரி ஐயா மோடி அவர்கள் இன்னைக்கு ஒரு கண்டன அறிக்கை கொடுத்திருக்காரு. நீங்கள் இது போல தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருந்தா நாங்கள் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அப்படியே சீன தேசத்தில் இருக்கிறவர்களை தலையை பிடிச்சு கர 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 கரன்னு அறுத்து. ஐயா ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் சொன்னார் பாருங்க, இவர்களை பார்த்து ஐயா இபிஎஸ்ஐயும் யூபிஎஸ்ஐயும் பார்த்து சொன்னார்ல ஆண்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். எங்களுக்கு இப்ப அந்த கேள்வி எழுது, ஒருவேளை அப்படித்தான் இருக்கிறீர்களோ? இதற்கு எதிர்த்து நின்று கேள்வி கேட்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதை பற்றி பேசுவாரா? இன்னவரை ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரா? பேச மாட்டாரு. ஆனால் இங்க இன்னைக்கு இருக்கிற ஐயா எடப்பாடி பழனிசாமி எங்களிடம் கேட்கிறார்கள், அவரும் தமிழர் தானே பாத்தீங்களா இல்லையா? அவர் தமிழரா இருக்கிறாரா? தமிழரா வேலை செய்யறாரா? வணக்கம் சார். வணக்கம். சைனீஸ் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சைனீஸ் கம்பெனியான ஷாங்காய் டனல் இன்ஜினியரிங் கோஆபரேட்டட் லிமிடெட் கூட டெல்லியில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக 1126 கோடிக்கு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட். இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன சார்? இல்லைப்பா, சீனாவுக்கான இந்த ஷாங்காய் நிறுவனம், இந்த ஷாங்காய் நிறுவனத்திற்கு இவர்கள் ஏன் ஒப்பந்தம் இது கொடுத்துருக்காங்க? முதல்ல இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான சண்டை ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. இந்த காலகட்டத்தில் குறிப்பாக June 12 இந்த ஒப்பந்தத்தை கொடுக்க வேண்டிய காரணம் என்ன இருக்குது? ஒரு ரயில்வே கட்டுமான பணி செய்கிறாங்க, அது பூமிக்கு அடியில் அதிவேக விரைவு ரயில் விடுவதற்காக இவர்கள் ஒரு செயல் திட்டம் போடுறாங்க. அதற்காக 1126 கோடி ரூபாய்க்கு அந்த ஷாங்காய்ங்கிற சீன நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க. அது அந்த நிறுவனம் மட்டும்தான் இதற்கு விண்ணப்பிச்சிருந்தாங்களா அப்படின்னு பார்த்தா எல்என்டி நிறுவனம் பண்ணியிருக்கிறாங்க, அதை தாண்டி டாடா நிறுவனம் பண்ணியிருக்காங்க, அவர்கள்லாம் கொஞ்சம் கூட குறைய பண்ணியிருக்கிறாங்க. ஒரு எதிரி நாடு, நீங்கள் ஏன் இன்னும் எதிரி நாடுன்னு கூட அறிவிக்க மாட்டேங்கிறீங்க? 1962 தொடர்ச்சியாக 1967, 71, 87, 2017, 2020 இப்படி தொடர்ச்சியாக இந்திய தேசத்திற்கு எதிராக எல்லை ஆக்கிரமிப்பு போரில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு இந்த சீன தேசம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் 1947 பாகிஸ்தான் கூட சண்டை, பாகிஸ்தான் எதிரி நாடு அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கவங்க சீன தேசத்தை ஏன் அறிவிக்க மறுக்கிறார்கள்? அவருடைய நாட்டு பொருளாதாரத்தை வளர்த்து விடுவதற்கு அவ்வளவு என்ன உங்களுக்கு உங்களை என்ன நேர்ந்து விட்டுருக்காங்களா? இல்லை சீன தேசத்தின் உற்பத்தியாளர்கள் அங்கே இருக்கிற முதலாளிகளை வாழ வைக்கணும்னு நீங்கள் எதுவும் நேர்த்திக்கடன் எதுவும் வச்சுருக்கீங்களா? ஏன் இந்த தேசத்தில் யாரும் முதலாளிகள் இல்லையா? இந்த தேசத்தில் வந்து யாரும் அதுக்கு விண்ணப்பிக்கலையா? அவர்களுக்கு ஏன் ஒப்பந்தம் கொடுக்காமல் எதிரி நாடு உங்கள் எல்லைகளை ஆக்கிரமிக்கின்றவர்கள் அவர்களுக்கு கொடுக்குறீங்க? இப்போ அவர்கள் கட்டுமான பணியில் ஈடுபடுறாங்க, அதை சரியாக செஞ்சு முடிப்பாங்களா? அவர்கள் உங்களை கொல்லணும்னு நினைக்கிறான், அவன்கிட்ட வந்து நீங்கள் இந்த பொறுப்புகளை கொடுத்து அவர்கள் சரியாக செஞ்சு முடிப்பாங்களா? அவன் போடுகின்ற நிறுவனம் இதுவரைக்கும் சீன பொருட்கள் நீங்கள் எல்லாரும் வாங்கி பயன்படுத்துறீங்க, 6 மாதத்துக்கு மேலே சீன பொருட்கள் ஏதாவது உபயோகமாக இருக்கா? அது 6 மாதம் அதோட வேலிடிட்டி. சீன பொருட்களும் அப்படி தான், அவன் கொண்டு வர திட்டங்களும் அப்படி தான் இருக்கும், அவனுடைய தொழில்நுட்பமே அவ்வளவு தான். அவனை நம்பி நீங்கள் ஏன் போகிறீங்க? இன்றைக்கி சீன தேசத்தில் இவர்கள் என்ன சொல்கிறாங்க, சீன பொருட்களை நீங்கள் வாங்காதீங்க, அவர்கள் விற்கலாங்க விற்கிறாங்கல்ல அந்த பொருட்கள்லாம் வாங்காதீங்க, அப்படி பண்ணிவிட்டு அவர்கள் பொருளாதாரம் வீழ்ந்துடும். அமெரிக்க தேசம் ஒரு முடிவெடுக்குது, இந்திய சீன பொருட்களை நாங்கள் வந்து வரி வந்து உயர்த்துகிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க தேசம் ஒரு முடிவெடுக்குது, சீன அரசாங்கம் உடனே அதுக்கு அடிபணியுது. அதுபோல் இந்தியாவில் ஏன் செய்யலை? நிதித்துறை அமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்கே இருக்கிற பொருட்களுக்கு சீன பொருட்களுக்கு நாங்கள் வரி உயர்வு செய்கிறோம் அப்படின்னு ஏன் அறிவிக்க முடியல? அவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மாங்காய்க்கு வரி விதிக்கிறது, கடலை முட்டாய்க்கு வரி விதிக்கிறது, இந்த மாதிரி ஏழை எளிய மக்கள்கிட்ட இருந்து வரிகளை பிடுங்குவது தான் அம்மையார் நிர்மலா சீதாராமனுக்கு தெரியும். ஆனால் சீன பொருட்களுக்கு ஏன் நீங்கள் வரி உயர்வு செய்யலை? ஏன் அந்த பொருட்களை இறக்குமதி பண்ணுவதற்கு தடை விதிக்கலை? இந்த அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, டாஸ்மார்க்கை ஏங்க மூடலை, நீங்கள் குடிக்கிறத நிறுத்திருங்க நாங்கள் மூடிடுறோம், நீங்கள் ஏங்க மது இந்த புகையிலை பொருட்களை விற்கிறீங்க நீங்கள் வாங்குறத நிறுத்திடுங்க நாங்கள் மூடிடுறோம். அதுபோல தான் சொல்கிறாங்க, இன்றைக்கி இறக்குமதி பண்ணுற பொருட்களை நீங்கள் இறக்குமதி பண்ணுறதை நிறுத்திட்டீங்கன்னா இங்கே எப்படி விற்பனை பண்ணுவாங்க? சீன தேசத்தின் பொருளாதாரத்தை வீழ்த்தாது அவர்களை எப்படி நீங்கள் எதிர்கொள்ள முடியும்? உங்கள்கிட்ட படைபலம் இல்லை, ஆயுத பலம் இல்லை, ஆள் பலம் இல்லை, எல்லாத்துக்கும் அவர்கள் வந்து சிலைத்தவர்கள், நீங்கள் வந்து இப்போ சின்ன பசங்களாக இருக்கீங்க அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிட்டா நீங்கள் ஆன்டி இந்தியன்கள், நீங்கள் இந்திய தேசத்துக்கு எதிராக பேசுகிறீர்கள். இருக்கிறத நாங்கள் சொல்கிறோம், சீன தேசத்தில் உண்மையாலுமே ஆள்பலம் இருக்குது, படைபலம் இருக்குது, ஆயுத பலம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால தான் நீங்கள் சண்டையிட முடியல, பொருளாதார ரீதியாக அவர்களை வீழ்த்துங்கள். 1962 தற்சார்பு பொருளாதார கொள்கையை இந்தியா எடுக்கும் பொழுது இதே சீன அரசாங்கம் அப்போ தான் சண்டையிட ஆரம்பிக்குது. இன்றைக்கி ஐயா மோடி அவர்கள் சுயசார்பு பொருளாதார கொள்கைன்னு சொல்கிறாரு, அது சும்மா உப்புக்கு சப்பு இல்லாதது, ஆனாலும் அதை சொல்லும் பொழுது சீன அரசாங்கம் சண்டைக்கு வருது. அப்போ நீங்கள் அவர்களை பொருளாதார ரீதியாக தாக்கி அவர்களை வீழ்த்த முடியாது, நீங்கள் ஒருபொழுதும் அவர்களை வெற்றி கொள்ள முடியாது. இதை என்ன இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து அவங்க கூட உடன்படிக்கையில் இருந்துக்கிறோம், நீங்கள் ஆனால் சண்டையிட்டுக்கிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆடு பகை குட்டி உறவுங்கிற மாதிரி தான் இருக்குது. யானை போகிறது தெரியல, இவர்கள் பொருளாதார சுரண்டலை சீன தேசம் இங்கேருந்து பொருளாதாரத்தை சுரண்டி கொண்டு போயிட்டு இருக்கான் அது தெரியல. ஆனால் இங்கே இருக்கிறவர்கள் யானை போகிறது தெரியாமல் கட்டெரும்புக்கு கண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சின்ன சின்ன பொருட்களை சீன பொருட்களை வாங்காதீங்க, சரி நாங்கள் வாங்குறத நிறுத்திடுறோங்க.
நீங்கள் இங்கே இருக்கிற உற்பத்தி பொருளாதாரத்தை என்ன பெருக்குவீங்க? நீங்கள் இன்னைக்கு இருக்கிற மாருதி சுசுக்கி நிறுவனம் முழுக்க முழுக்க சீன பொருட்களை வாங்கித்தான் உற்பத்தி செய்து மேக் இன் இந்தியாங்கிற ஒரு திட்டத்தில் அதை சரி அங்கே இருக்கிற பொருட்கள்லாம் வாங்கி வச்சு சேர்த்து நம்மள்ட்ட விற்பனை பண்ணுறாங்க. அந்த மூலப்பொருட்களை இங்கே உற்பத்தி பண்ண முடியுமா? ஹீரோங்கிற நிறுவனம் ஒரு மோட்டார் நிறுவனம், அலாய்வில் முதற்கொண்டு சீன தேசத்திலிருந்து பொருட்களை வாங்கித்தான் உற்பத்தி பண்ணுறாங்க. அந்த மூலக்கூறுவை நீங்கள் உற்பத்தி செய்வதற்கு இந்த தேசத்தில் வழி இருக்குதா? இப்போ இந்த அரசாங்கம் சொல்கிறாங்கல்ல சீன பொருட்களுக்கு இங்கே தடை விதிக்கணும்னு. அப்படி தடை விதிக்கணும்னா முதல்ல சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய சிலை தான் தடை விதிக்கணும். அது முழுக்க முழுக்க சீன பொருட்களால் கட்டமைக்கப்பட்டது. அதை நீங்கள் சரி செஞ்சிருவீங்களா? இந்திய பொருட்கள் கொண்டு கட்டிடுவீங்களா? முதல்ல எதுக்கு அந்த 3000 கோடி போட்டு அதை எதுக்கு கட்டினாங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இதையெல்லாம் கேட்டால் இவர்கள்ட்ட என்ன பதில் இருக்குது? ஒன்றும் கிடையாது. நீங்கள் அதை விட்டுருங்க, ஹைட்ரோக்ளோரோக்கின் இப்போ இந்த கொரோனா தொற்று நோய்க்கு மருந்து, அந்த ஹைட்ரோக்ளோரிக்கான மூலக்கூறு அங்கேருந்தான் வாங்குறீங்க, சின்ன தேசத்துல தான் வாங்குறீங்க. அதை நீங்கள் உற்பத்தி பண்ணுவதற்கு உங்கள்ட்ட என்ன திட்டம் இருக்குது? நீங்கள் உற்பத்தி பொருளாதாரத்தை உயர்த்தாது, நீங்கள் சந்தை பொருளாதாரத்தில் வச்சுக்கிட்டு சீன பொருட்களை வாங்காதீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பொருட்களை எங்களுக்கு கொடுங்க, இந்த தேசத்தில் மேட் இன் இந்தியா பொருட்களை எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் வாங்கி பயன்படுத்தலைன்னா கேளுங்க. அதையெல்லாம் செய்ய தவறிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கள்ட்ட போய் சண்டையிடுவோம். பாகிஸ்தான் 56 இன்ச் மார்பு, அங்கிட்டு போய் ஐயா மோடி சண்டை போட்டுருவார் அப்படின்னு மேற்கு பக்கம் திரும்பி நின்று பேசுவாங்க. அதே கிழக்கு பக்கம் திரும்பி நின்று சீன தேசத்தில் சொல்லுங்கன்னா அங்கே போய் மூடிக்கிட்டு ஐயா இல்லை ஐயா அப்படிலாம் இல்லைங்கய்யா, இதைத்தான் ஐயா வடிவேலு படம் போட்டு காமிச்சிட்டு போயிருக்காரு நம்மள்ட்ட. ஐயா வடிவேலிட்ட போய் கடன் கேட்க போகும்போது வெளியே போடா நாயே அப்படின்னு சொன்னால் நான் பின்னாடியே வந்துடுவேன் தெய்வமே அப்படிங்கிற மாதிரி ஐயா மோடி அவர்கள் இன்றைக்கி ஒரு கண்டன அறிக்கை கொடுத்துருக்காரு. நீங்கள் இது போல தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருந்தால் நாங்கள் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அப்படியே சீன தேசத்தில் இருக்கிறவர்களை தலையை பிடிச்சி கர 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 கரன்னு அறுத்து நீங்கள் எங்களை தள்ளிடுவீங்கன்னு தெரியும் தெய்வமே, அதனால உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறோம், எல்லையை விட்டு வெளியில் போயிருங்க. இப்படி மண்டிக்கிட்டு கிடப்பதா? இதுதான் எங்கள் தேசத்தில் கற்றுக் கொடுத்ததா? எண்ணற்ற மாவீரர்களை நாங்கள் பலி கொடுத்துருக்கிறோம். இன்னைக்கு 40-க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் செத்துருக்கிறாங்க. அதில் முதல் ஆளாக செத்தது எங்கள் பழனி, எங்களுடைய ஆளு, எங்கள் தமிழன் தான் செத்துருக்கிறான். நாங்கள் துணிஞ்சு நின்று சீன தேசத்தை எதிர்க்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அந்த முடிவை இந்திய தேசம் எடுக்குமா? ஐயா மோடி அவர்கள் ஆண்மையோடு எடுப்பாரா? இந்த பாதுகாப்பு படை வீரர்கள் இவர்களுக்காக 500,000 கோடிகளை நாங்கள் பாதுகாப்பு துறைக்கு ஒதுக்கி இருக்கிறோம் சொல்லக்கூடிய இந்திய பெருந்தேசம் ஒவ்வொரு ஆண்டுகளும் 1,00,000 கோடி 1.5 லட்சம் கோடி பட்ஜெட்டை போட்டு அதில் ஓட்ட துப்பாக்கியை வாங்கி வச்சிருக்கீங்களே, உருப்படியான துப்பாக்கியை வாங்கி சண்டையிட நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? சீன தேசத்தை எதிர்க்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள அந்த 5 கிலோமீட்டர் கொண்ட லேக்கை 3 கிலோமீட்டரா ரெடியூஸ் பண்ணி அங்கே ஒரு பாராமெடிக்கல் கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு மாநில அரசு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இது நல்ல விஷயமா பார்க்குறீங்களா? எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை எங்களுக்கு இதில் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் உள்ளது. இந்த அரசாங்கம் யாருக்கான அரசாங்கம்? இது மக்களை பாதுகாப்பதற்கான, மக்களை பாதுகாத்து வழிநடத்துவதற்கான அரசாங்கமாக இருக்கணும். ஆனால் இந்த அரசாங்கம் மாறாக தனிப்பெரும் முதலாளிகளை வளர்த்து விடுவதற்கான அரசாங்கமாக இருக்குது. நீங்கள் ஒரு ஃபார்மட்டிக்கல் கம்பெனி, அதை வந்து நீங்கள் வந்து எல்லை விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னா வேறு இடங்களில் பண்ணலாம். பறவைகள் சரணாலயம் இருக்கின்ற இடத்துல 720 மீட்டருக்கு வந்து அந்த ஒரு தனிப்பெரும் முதலாளிகளுக்கு இடத்தை தாரை பார்த்து கொடுப்பதற்காக கடந்த ஜனவரி மாதம் போய் மத்திய அரசுக்கிட்ட இந்த மாநில அரசாங்கம் ஐயா எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு வந்து வேடந்தாங்கல் பறவை சரணாலயத்தை வந்து நாங்கள் 3 கிலோமீட்டர் சுற்றுலாவாக மாற்ற போகிறோம், 5 கிலோமீட்டர்லேருந்து 3 கிலோமீட்டராக மாற்ற போகிறோம். அதற்கு இவர்கள் சொன்ன காரணம் என்னென்னா அந்த வனத்துறை அதிகாரிகளுக்கும் பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கும் அடிக்கடி இந்த கட்டுமான பணிகள் நடக்கும் பொழுது சண்டைகள் வருது, அதை குறைப்பதற்காக நாங்கள் எல்லை பகுதியை குறைச்சிக்கிறோம். வேடந்தாங்கல் சரணாலயம் போல ஒரு சரணாலயத்தை இவர்களால் உருவாக்க முடியுமா? உலகம் முழுக்க இருக்கிற நாடுகளிலிருந்து, எல்லா நாடுகளிலிருந்தும் 190 வகையான 40,000-க்கும் மேற்பட்ட பறவைகள் ஆண்டொன்றுக்கு இங்கே வந்துட்டு போகுது. அந்த சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாதா? ஒரு ஃபார்மாட்டிக்கல் நிறுவனத்தை பக்கத்தில் கொண்டு போய் நிறுவி வச்சிருக்கிறதே தவறு. அதை விரிவாக்கம் செய்கிறோங்கிற பேரில் மேற்கொண்டு மாசுபட வச்சு அங்கே இருக்கிற கெமிக்கல்கள் வந்து அந்த வேர்களை தாக்கி முழுக்க முழுக்க இந்த இயற்கை சூழலையே பாதிக்கின்ற ஒரு செயல் வந்து இது இல்லையா? இதை அரசாங்கம் சிந்திக்க வேண்டாம். நாங்கள் நாம் தமிழர் கட்சி, நாங்கள் வைக்கின்ற அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான சேவை. எங்களுக்கு அதுதான் எங்கள் மறை சொல்லுது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்னு சொல்லியிருக்கு. எல்லா உயிர்களையும் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய முன்னோர்கள் அதனால தான் எல்லோரும் கல் மாவில் கோலம் போட்டுட்டு இருக்கும்பொழுது அரிசி மாவில் கோலம் போட்டாங்க. எதற்காகனா பூச்சிகள் வண்டுகள் இது எல்லாத்திற்கும் உணவு தேவை, பறவைகளுக்கான உணவு தேவையை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்மளுடைய மறை வந்து அதை சொல்லுது. ஆனால் இங்கே இன்றைக்கி இருக்கிற ஐயா எடப்பாடி பழனிசாமி எங்களிடம் கேட்கிறார்கள், அவரும் தமிழர் தானே பார்த்தீங்களா இல்லையா, அவர் தமிழராக இருக்கிறாரா, தமிழராக வேலை செய்கிறாரா? நாங்கள் சொல்கிறோம் எங்களுடைய மறை சொல்வது போல அனைத்து உயிர்களுக்கும் இதை பாதுகாப்பு செய்யணும். நீங்கள் இயற்கை சூழலை துண்டிச்சிட்டிங்கன்னா இன்றைக்கி வெட்டுக்கிளிகள் வர்ற மாதிரி இன்றைக்கி வெட்டுக்கிளிகளை அழிப்பதற்கான ஒரே ஒரு இது வந்து அந்த பறவைகள் தான். அதுவும் இரட்டைவால் குருவியும் சிட்டுக்குருவி போன்ற குருவிகள் இந்த பறவைகள் தான் இதை வெட்டுக்கிளிகளை கட்டுப்படுத்த முடியும், அந்த இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். ஆனால் இன்றைக்கி அந்த பறவைகள்லாம் இருக்குதா? அழிஞ்சு போச்சு. காரணம் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு வரது காரணம் சுற்றுச்சூழலை இவர்கள் பாதுகாக்கலை. மேற்கொண்டு இருக்கின்ற நிலப்பகுதிகளையும் இழந்து விட்டு நீங்கள் அனாதைகளாக எப்படி நிற்பீங்க? மனிதர்கள்
மட்டும் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் போதுமா? மற்ற தாவரங்கள் மற்ற உயிரினங்கள் எதுவுமே வாழக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இருந்தால் நீங்கள் செத்து போயிருவீங்க. மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு தேசமாக இந்த தேசம் மாறிவிடும். இன்னைக்கு சோமாலியா போல இந்த எல்லை குறிப்பு இந்த மாதிரி காடுகளை அழித்து விட்டால், வனப்பகுதிகளை அழித்து விட்டால் என்ன நடக்கும்னா, சோமாலியா தேசம் போல மனித கரியை மனிதன் திங்கின்ற அளவிற்கு இந்த தேசம் போய் நின்றுவிடும். இப்போ நம்மளவர் ஐயா சொல்றாரு, அந்த இயற்கை சூழலில் இருக்கிற அந்த ஃபுட் செயினை யாரும் வந்து நொறுக்கிடாம பார்த்துக்கங்க, அதுதான் பாதுகாப்பானது. அப்படி இல்லைன்னா எந்த உயிரும் இந்த தேசத்தில் இந்த உலகத்தில் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை. இந்த அரசாங்கம் இதில் தெளிவாக இருக்கணும். இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க, வனத்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க, அந்த நோக்கம் இல்லை, அந்த சிந்தனை இல்லை, நாங்கள் வந்து அதை கைவிட்டு விட்டோம் அப்படின்றாங்க. ஆனால் எங்களுக்கு அது திருப்திகரமாக இல்லை. சூழலில் ஆர்வலர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் நிறைய பேர் இதை கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. இந்த பகுதிகளை வந்து இந்த மாதிரி சிதைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு தனிப்பெரும் முதலாளிகளுக்காக அது பல கோடி ரூபாயை அரசாங்கத்திற்கு வருமானம் ஏற்றுக் கொடுக்கின்ற இதாக இருந்தாலும், செயல் திட்டமாக இருந்தாலும், அதை கைவிட்டு விட்டு வனச்சூழலை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இருக்குது, ஒவ்வொரு உயிர் இனத்திற்கும் இருக்குது. அதை பாதுகாக்கணும். அதை ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். முதல்வர் அவர்கள் இதற்கு நடவடிக்கை எடுப்பார், இதை கைவிட்டு விடுவார் என்று நாங்கள் நம்புகிறோம். தமிழ் மொழி அறியாத வெளி மாநிலத்தவருக்கு மின்சாரத்துறையில பணி அமர்த்தப்படும் தங்கமணி அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, அவருக்கு பேருக்கு வந்து தங்கமணி வச்சுக்க பதிலா சொம்புமணின்னு வச்சிருக்கலாம். எல்லாத்தையும் தாரை வார்த்து கொடுக்கறதுதான் இவருடைய வேலையா இருக்குது. தமிழர்களுக்கு இங்க வேலை வாய்ப்பு இல்ல, இங்க இருக்கிறவங்களுக்கு பொருளாதார வசதி இல்ல, படிச்ச படிப்புக்கு வேலை இல்லாம எத்தனையோ இளைஞர்கள் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த வேலை வாய்ப்பை கொடுப்பதை விட்டுவிட்டு ஏஐக்கள் நியமனம் பண்ணிருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு மின்சார வாரியத்துல 38 ஏஐக்கள், அந்த 38 ஏஐக்கள்ல 27 பேர் வந்து வெளிமாநிலத்தை சார்ந்தவர்கள். அப்ப எப்படி இங்க பொருளாதாரம் வரும்? குறிப்பா பாத்தீங்கன்னா அவருடைய பேர்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல தெளிவா தெரியும் அவர்கள் இந்த மாநிலத்துக்காரர்களா இல்லையான்னு. குறிப்பா சத்யகுமார் பெஹேரா, பெண்டேலா ஜோத்ஸ்னா பிரவீனா, நிமல மேக சந்தோர்னு ஒருத்தவங்க, சோனி குமாரி, குருபிரசாத் ரெட்டி, அஸ்வின் குப்தா, ராமசுப்பா ரெட்டி, நுக்லா விஜயபாஸ்கர், மங்கள பகரவா, நாகேஸ்வர ராவ், இப்படி பல பேர்கள் தொடர்ச்சியாக இத்தனை இப்போ இத்தனை வடமாநில தொழிலாளர்களை கொண்டு வந்து இங்கே இறக்குவதன் மூலியமாக, இந்த துறையில் மட்டும் அப்படி இல்லை, நீங்கள் ரயில்வே தொழிற்சாலை எடுத்துக்கங்க, ரயில்வே துறை எடுத்துக்கங்க, பொன்மலை ரயில்வே ஒர்க் ஷாப்பில் கிட்டத்தட்ட 1150 பேருக்கு, 1140 பேருக்கு மேலே வந்து வடமாநிலத்தவரை கொண்டு வந்து வேலைக்கு அமர்த்துறாங்க. அப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தருவதற்கு இந்த நாட்டில் என்ன திட்டங்கள் இருக்குது? மின்சாரத்துறை மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுதே எங்களுக்கு வேலை பணியிடம் கிடைக்கல, அப்படின்னா வெளிமாநிலத்துக்கு போய் நாங்கள் எங்கே போய் வேலை பார்ப்போம்? அப்போ புலம்பெயர் தொழிலாளர்களாக நாங்கள் எங்கேயாவது போய் பிச்சை எடுத்து புழைப்பு நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் இந்த அரசாங்கம் எங்களை வச்சிருக்கு. வேலைவாய்ப்பை இவர்கள் கொடுக்க மறுக்கிறார்கள். பக்கத்து மாநிலத்தில் ஆந்திராவில் தெலுங்கானாலாம் பாருங்க, முழுக்க முழுக்க முதல் உரிமை அவர்களுக்கு தான் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் சமீபத்தில் நடந்த மருத்துவத்துறை கூட எம்ஆர்பி மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் எல்லாரும் கால்ஃபர் பண்ணுறாங்க, எல்லா மாநிலத்திலையும் கால்ஃபர் பண்ணுறாங்க. அந்தந்த மாநிலத்தில் என்னென்னா அந்த விண்ணப்ப படிவமே வந்து அந்தந்த மாநிலத்தின் தாய்மொழியில் தான் இருக்குது, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஓப்பன் ஃபோரத்தில் இருக்குது. ஆங்கிலம் தெரிந்தவர்கள் வந்து இப்போ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க. அப்போ இங்கே வந்ததற்கு பிறகு 2 கழித்து ஒரு தேர்வு எழுதி, தகுதி தேர்வு எழுதி தமிழை கற்றுக்கொண்டு நீங்கள் எழுதிக்கணும் அப்படின்னா, அப்போ அந்த 2 இவர்கள் செய்கின்ற மருத்துவ சேவை, இவர்கள் செய்கின்ற மற்ற தொழில் சேவைகள், மற்ற இந்த மின்சாரத்துறையில் இருக்கிறவங்க, இதெல்லாம் வந்து நமக்கு சரியாக வந்து சென்றடையுமா? எங்கள் மொழி புரியாதவர்களை கொண்டு வந்து இங்கே அமர்த்துவதன் மூலியமாக வடமாநில மொழிகளை மற்ற மொழிகளை இந்த மண்ணில் திணிப்பதற்கான வேலையை தான் இந்த அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. மத்திய அரசு அது செஞ்சுக்கிட்டு இருக்கு, மாநில அரசுக்கு அது சொம்படிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இது இருக்கு. மாநில அரசு எதிர்த்து துணிவை பேசக்கூட இவர்களால் முடியல. ஏன் இந்த நாட்டில் தகுதியானவர்கள் யாருமே இல்லையா? இந்த மாநிலத்தில் படித்த இளைஞர்கள் யாருமே இல்லை, ஏன் அவர்களுக்கு இந்த வேலைவாய்ப்பை கொடுக்க மறுக்கிறீங்க? அதுதான் எங்களுடைய கேள்வியா இருக்கு. மற்ற மாநிலங்களைப் போல நாங்களும் வாழணும்னு நினைக்கிறோம், ஆனால் தொடர்ச்சியாக வடக்கு வாழுது தெற்கு தேயுதுங்கிற மாதிரி வடமாநிலத்திற்கு எல்லா வேலையும் பறிகொடுத்து விட்டு நாங்கள் பஞ்ச பராயர்களாக தெருக்கல்ல வந்து பிச்சை எடுக்கின்ற நிலைமை எங்களை இந்த அரசாங்கம் கொண்டு போயிட்டே இருந்துச்சுன்னா இந்த அரசாங்கம் ஒரு நாள் கவிழ்க்கப்படும். தமிழ்நாட்டில் உள்ள ஊர்களின் பெயரை தமிழ்ல எப்படி உச்சரிக்கிறோமோ அதே உச்சரிப்பு ஆங்கிலத்தில் வரணுன்றதுக்காக பெயர் மாற்றம் கொண்டு வந்தாங்க, அதை திடீர்னு இப்போ வாபஸ் வாங்கியிருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? இல்ல, அதுதான் எங்களுக்கும் பெருத்த சந்தேகமா இருக்கு. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாரு, முடிவெடுத்து எக்மோர்ன்றத வந்து தமிழ் வழிப்படுத்தி அப்படியே எலும்பூர்னு எழுதுங்க, இனிமேல் ஆங்கிலத்திலையும் தமிழில் எழுதுங்கிறாங்க. அதுக்கு கோரிக்கையெல்லாம் நாங்கள் முன் வச்சோம். தமிழ்நாடுன்றத வந்து ஆங்கில இதில் உச்சரிக்கும் பொழுது தமிழ்நாடு அப்படின்னு வருது, அதை தமிழ்நாடு என்று மாற்றுங்க அப்படின்னு சொல்லி பல கோரிக்கைகள் வச்சோம். அதை தாண்டி சமஸ்கிருத பெயர்கள், கிருஷ்ணகிரி இந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் வந்து சமஸ்கிருத பெயர்கள் இருக்குது, அதையும் தமிழ் வழிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா கோரிக்கையும் வச்சோம். ஆனால் இந்த அரசாங்கம் அதை உடனே வாபஸ் வாங்கிக்கிறாங்க. அதாவது அமைச்சரவை அப்படிங்கிறது வந்து அம்மையார் செயலில் தான் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைச்சர்களும் அதுபோல் நிலையற்ற தன்மையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு கேள்வி எழும்புது. ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்கல்ல, குடிகாரங்க பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு. இந்த அரசாங்கம் அப்படி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நேற்று ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சமூக தொற்றா மாறலன்னு ஒரு நாள் சொன்னாங்க, 50,000 பேரை கடந்து பரவல் அதிகமாகிருச்சு, ஆனால் இன்றைக்கி சமூக தொற்று பரவல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அதுபோல் லாக்டவுன் 2 முன்னாடி நாங்கள் எந்த லாக்டவுனுக்கும் வந்து நாங்கள் முடிவு செய்யலைன்னாங்க, 2 கழித்து லாக்டவுன் அறிவிக்கிறாங்க. ஒரு நிலையற்ற ஆட்சியாளர்களாக இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது தான்
இந்த அரசாங்கத்தை நாங்கள் விமர்சிக்கும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, அரசாங்கம் எது கொண்டு வளர்ந்தாலும் நீங்கள் எதிர்க்கிறீங்க, அரசாங்கம் எது செஞ்சாலும் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படின்னு எங்களை பார்த்து நக்சல் பார் இயக்கங்கள், ஆன்டி இந்தியன்கள், ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் இந்த மாதிரி பல பேர்கள் எங்களுக்கு வச்சிருக்கிறாங்க. அதை பெருமையோடு ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நாங்கள் இதை ஆதரவு தெரிவித்தோமே, நாங்கள் ஆதரவு தெரிவிக்கின்றதை நீங்கள் ஏன் வாபஸ் வாங்குறீங்க? நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற திட்டங்களை எல்லாம் அமல்படுத்துவோம்னு சொல்கிறேன். நீங்கள் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கின்ற திட்டங்களை எல்லாம் நீங்கள் வாபஸ் பெறுவதற்கான நோக்கம் என்ன? இப்போ தான் எங்களுக்கு ஒரு சிந்தனை வருது. ஐயா, ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் சொன்னார் பாருங்க, இவர்களை பார்த்து ஐயா இபிஎஸ்ஐயும் யூபிஎஸ்ஐயும் பார்த்து சொன்னார்ல, ஆண்மையற்றவர்களாக இருக்கிறார்கள்னு. எங்களுக்கு இப்போ அந்த கேள்வி எழுது, ஒருவேளை அப்படித்தான் இருக்கிறீர்களோ, ஏன் இவ்வளவு தைரியமாக முடிவெடுத்துட்டு அதை பின்வாங்க வேண்டிய காரணம் என்ன இருக்கு? அதை செய்ய வேண்டியதானே, அமல்படுத்த வேண்டியதானே? இது வேற வழி இல்லை. தமிழகத்திற்கு இவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக மாறிவிட்டார்கள். இதற்கு எதிர்த்து நின்று கேள்வி கேட்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதை பற்றி பேசுவாரா? இன்னவரை ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரா? பேச மாட்டாரு. அவருக்கும் சரி இவருக்கும் சரி, இந்த நாட்டை ஆளணும், இங்கு தமிழ் வாழணும் என்று எவருக்கும் நோக்கம் இல்லை, சிந்தனை இல்லை. அதை கையிலேந்தி கொண்டு வருகின்ற எங்களை போன்ற பிள்ளைகளை ஆதரிக்காமல் நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்றால் தமிழ் இனம் ஒன்று இருந்தது என்பதை அழித்து விடுவார்கள். கட்டாயம் நம் இனத்தோடு சேர்த்து நம் மொழியையும் இங்கே இருக்கிற பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் எல்லாத்தையும் பாதுகாத்து தமிழர்களை தலை சிறந்த மனிதர்களாக வாழ வைப்போம். கட்டாயம் இது நடக்கும். வரலாற்று கடமை எங்களை ஆதரிப்பது. நன்றி.